பேரடைஸ் இது 2024 மலையாளமில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இது எல்லா படம் மாதிரி ஒரு நார்மல் படம் தான். ஸோ இந்த கதை என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்காவில் பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ண ஒரு டைமில் ரெண்டு கப்பல் அவங்க 5th ஆனிவர்சரி கொண்டாடுறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரி பிளாட். அந்த ரெண்டு கப்பலும் ஸ்ரீலங்காவை சுற்றி பார்த்துட்ருக்கிறப்போ ஒரு நாள் நைட்டு வந்து ராபரி நடக்குது. ஸோ அந்த ராபரி நடந்த உடனே அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி ராபரி நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ போலீஸ் சொல்கிறாங்க ஆல்ரெடி நம்ம ஸ்ரீலங்காவில் நிறையா பிரச்சனை, எங்களால் அதை பார்க்க முடியாது அப்படின்னு. இவங்க டூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைல் பண்ண உடனேயே மூணு இன்னசென்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க, லைக் நம்ம ஜெய்பி மாதிரி. ஸோ திருடு போன பொருளில் அவன் லேப்டாப், ஃபோன் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் தான் அவனோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் அண்ட் ஓக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு ஹீரோ வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த மூணு பேர்த்த விசாரிக்கிறப்ப ஒருத்தனுக்கு அடிபட்டுறது, அவனை மட்டும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவன் கொஞ்ச நாளில் இறந்துடுறான். அவன் இறந்த உடனேயே அந்த ஊர் மக்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் டூரிஸ்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, நீங்கள் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அந்த போலீஸையே வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ் அங்கே போயிட்டும் அங்கிருந்து ரெண்டு பேர் மேலே சந்தேகப்படுறாரு. ஒன்று வந்து அங்கே இருக்கிற குக்கு, இன்னொன்று வந்து அங்கே இருக்கிற ஹெல்ப்பர். அந்த போலீஸ் அந்த குக்கை போட்டு அடிச்சிட்ருக்கிறப்போ அவனுக்கோ வந்து அங்கே இருக்கிற துப்பாக்கி எடுத்து நீட்டுறான். அந்த டைமில் அந்த ஊர் மக்கள் அங்கே வராங்க, அந்த ரெசார்ட்டுக்கு வந்து அந்த ரெசார்ட் மேலே கல் வீசுகிறாங்க. ஸோ இவங்க வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க, அந்த போலீஸ் அப்புறம் ஹீரோ எல்லாமே வெளியே வந்து பார்க்குறாங்க. அந்த போலீஸ் வந்து அவங்க முன்னாடி துப்பாக்கி காட்டுறான். அந்த போலீஸை வந்து கோடாலி வீசி கீழே தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ வந்து துப்பாக்கி எடுத்து என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மலான படம் தானே அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்த கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேர்ஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட டிஃப்ரென்ஸே. இந்த படம் ஃபுல்லாகவே ரெண்டு ரெண்டு வேர்ஷன் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ராமாயணம் சொல்லிகிட்டு இருப்பார் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும். அங்கிருந்தே இந்த வேர்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சீதாவை வந்து ராமணன் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் ராமன் வந்து ராமணன் கூட சண்டை போட்டு சீதாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து வால்மீகி வேர்ஷன். இன்னொரு வேர்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதாவே ராவணனை அடிச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி 300 வேர்ஷன் இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து டிரைவர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த ராபரி நடக்கிறப்போ மூணு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து போலீஸ் இவங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து இருட்டாக இருந்துச்சு உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு வேர்ஷன் இருக்குது அதில். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து ஒரு சின்ன விஷயத்த ரெண்டு பேர் பார்த்தாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு ஒவ்வொரு வேர்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஸோ ஹீரோயின் வேர்ஷன் என்ன, அந்த டிரைவர் வேர்ஷன் என்ன, அந்த குக் வேர்ஷன் என்ன, போலீஸ் வேர்ஷன் என்ன, இதுதான் வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸை நீங்களே பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேர்ஷன் கிடச்சுன்னு சொல்லுங்கள்.